அடுத்து பழச்செடிகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. பழச்செடி பாத்தீங்கன்னா கொய்யாவிலே 13 ரகம் வச்சிருக்கோம் ப்ரோ. லக்னோ 49, தைவான் பிங்க், அர்கா கிரீன், பிஎன்ஆர். விவசாயிகள் தங்களோட தேவைக்காக 100 கணக்கில் 500 அந்த 1000 அந்த மாதிரி பல நாட்டுகளும் வந்து அப்படி புக் பண்ணிக்கலாமா? ஆனால் கண்டிப்பா பண்ணலாம் ப்ரோ. இப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க, கொடுத்துட்டு இருக்கோம். நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வெஜிடபிள்ஸ் வந்து சீடாக தான் அனுப்பிச்சிருந்தோம். எங்கள் சாந்தி அண்ணல் பிளான்ஸில் முதல்ல எடுத்தோன்னே விதைகளை தான் அனுப்பிச்சிருந்தோம். ஒரு முயற்சியாக இந்த வெஜிடபிள் பிளான்ஸை வந்து முளைக்க வச்சு கண்ணு கொடுத்தோம். அது பார்த்தீங்கன்னா பெரிய சக்ஸஸ் ஆச்சு. செம்பருத்தியில் 12 வகையான செம்பருத்தி பண்ணுறோம். எப்படின்னா ஒரு நாட்டை வந்து பிளாஸ்டிக் கவர் இல்லாமல் மண் இல்லாமல் உற்பத்தி பண்ணுறதுக்கான சில டெக்னாலஜியில் கொண்டு வந்திருக்கோம். ரூரல் டு அர்பன், கிராமப்பகுதியிலிருந்து ஒரு நகரப்பகுதிக்கு தேவையான செடி வளர்க்கக்கூடிய தேவையான அனைத்தையும் கொண்டு போய் சேர்க்கறதா எங்க சாந்தி அண்ட் இன்ஃப்ளூயன்ஸோட நோக்கம். பசுமை விவசாய உலகம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவீந்திரன். இந்த வீடியோ நாம இருக்கிற இடம் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தாலுக்கா வேகா கொள்ளை அந்த கிராமத்துக்கு தான் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். நான் நிறைய நர்சரி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அப்படி எடுத்து போடுறப்போ என்ன ஒரு பிரச்சனைன்னா, விவசாயத்துக்காக ஹோல்சேலாக பண்ணுற நர்சரி, ஆனால் காமன் ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து சின்ன இடத்துல வைக்கிறக்காக 5 நாற்று 10 நாற்று அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால அந்த அளவுக்கு அனுப்ப முடியல. இதனால் நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து எங்கள்கிட்ட இதை கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது குறைந்தபட்ச நாற்றுகள் வாங்குற மாதிரி வீட்டுக்கே டெலிவரி பண்ணுற மாதிரியான நர்சரி ஏதாவது இருக்கா அப்படின்னு. அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, சாயங்காலம் 6 மணிக்கு மேலே அதுக்கப்புறம் வந்து விடுமுறை நாட்களில் வந்து நான் கொடுத்துருக்கிற மிஷினரி ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் இல்லை நர்சரி எதுவாக இருந்தாலுமே அவங்க 6 மணிக்கு மேலே வந்து ரெஸ்ட் எடுக்க போயிடுவாங்க, ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் ஃப்ரீ டைமில் வந்து தான் ஆர்டர் பண்ண முடியும், ஆனால் ஃபோன் எடுக்காதனால அவங்களால ஆர்டரும் ஒழுங்காக பண்ண முடியாது. அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த நர்சரியில் தீர்வு இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் குறைந்தபட்சம் 10 நாற்றுலேருந்து நீங்கள் இவங்ககிட்ட ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். எனி டைம் இவங்ககிட்ட வெப்சைட்டில் www.santinurseryplants.com இந்த வெப்சைட்டில் போய் இந்த நாற்றுகளை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். விவசாயத்துக்கு வந்து ஹோல்சேலாக வேணுமானாலும் சரி, 10 நாற்று 20 நாற்று எவ்வளோ நாற்று வேணும்னாலும் சரி இவங்ககிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த நர்சரி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ வணக்கம், உங்கள் பேர் என்ன, உங்களை பற்றின ஒரு அறிமுகம் கொடுங்க, அப்படியே இந்த இடத்தோட அட்ரஸ் லொக்கேஷன். முதல்ல தமிழில் இந்த விவசாயம் பற்றி கற்பிச்சுக்கிட்டு இருக்க பசுமை விவசாய உலகம் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய பேர் வந்து சக்திவு, நான் எம்இ பட்டதாரி. எங்களுடைய அப்பா அம்மா வந்து 1999 இந்த சாந்தி நாட்டராயன் மையம் அப்படிங்கிற ஒரு நர்சரியை ஆரம்பித்தாங்க. எங்களுடைய நர்சரி வந்து கடலூர் மாவட்டம் பண்ருட்டி ஒன்றியம் வேகாக்குளைங்கிற கிராமத்தில் அமைஞ்சிட்ருக்கு. உங்கள் நர்சரி ஆரம்பித்து எத்தனை வருஷம் இருக்கும் ப்ரோ? இப்போது இந்த எங்கள் நர்சரி ஆரம்பித்து இது வந்து 23வது ஆண்டு போயிட்டுருக்கு. நாங்கள் வந்து பல வகையான செடிகளை எங்கள் நாட்டராயனில் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே. மற்ற நர்சரிக்கும் உங்கள் நர்சரிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் ப்ரோ? பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய நர்சரி பார்த்துருப்பீங்க. நீங்கள் உங்களுடைய சேனலை நான் பார்த்துருக்கேன், நிறைய நர்சரியை நீங்கள் இட்டுட்டு போய் காமிச்சிருங்க. எல்லா நர்சரிகள்லையும் விதை போட்டு தான் அதிகப்படியான நாற்றுகளை உற்பத்தி பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் நர்சரியில் பார்த்தீங்கன்னா குளோனிங் மெத்தடில் உற்பத்தி பண்ணுறோம். குளோனிங் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நாற்றை வந்து 3 விதமாக உற்பத்தி பண்ணலாம். ஒன்று விதை போட்டு உற்பத்தி பண்ணலாம், இல்லை கட்டிங்ஸ் இல்லை கிராஃப்டிங் பண்ணி உற்பத்தி பண்ணலாம், இல்லைனா டிஷ்யூ கல்ச்சர் அந்த மாதிரியான டெக்னிக்கெல்லாம் உற்பத்தி பண்ணலாம். ஸோ இதில் வந்து நாங்கள் கட்டிங்ஸ் முறையிலையும் ஒட்டுக்கட்டுற முறையிலையும் எங்களுடைய நாற்றுகளை உற்பத்தி பண்ணுறோம். இது ஏன் நம்ம குளோனிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம்னா, குளோன் அப்படின்ற வார்த்தை வந்து ஒன்றை போல ஒன்று, இந்த மரம் எப்படி இருக்குமோ அதேமாதிரி அந்த மரம் வளரும். இந்த மரத்தில் எப்படி காய் காய்க்குமோ அதேமாதிரி நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய மரத்துலேருந்து காய்கள் காய்க்கும். இதனால தான் குளோனிங் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எங்கள் நர்சரியில் அனைத்து விதமான நாற்றுகளுமே குளோனிங் மெத்தடில் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுதான் எங்களுடைய எங்கள் சாந்தி நர்சரியுடைய சிறப்பு. ஓகேங்க ப்ரோ. இந்தியாவில் 30-40 சைட்டில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இகாமர்ஸில் வந்து ஆன்லைனில் பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி சாந்தி ஆன்லைன் பிளான்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி வெற்றிகரமாக ரன் பண்ணிகிட்ருக்கீங்க? முதல்ல எங்களுடைய சாந்தி ஆன்லைன் பிளான்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கான நோக்கம் வந்து பேன் இந்தியா, இந்தியா முழுக்க எங்களுடைய நாற்றுகளை சேல் பண்ணணும். அதனால தான் ஆன்லைனில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கண்ணு விற்பனை பண்ணுறதுக்கான ஐடியாவுக்கு வந்தோம். இப்போ அதுவும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், எங்களுடைய நர்சரிக்கு வந்து குளோனிங் மெத்தடில் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு தனித்தன்மை இருக்குது. இங்கே இருக்கிற எங்கள் கிராமத்தில் அதுக்கான தண்ணி, அதுக்கான ஆதாரம், எங்களுடைய லேபர்ஸ் அதை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் எங்களால் எல்லா விதமான நாற்றுகளையும் குளோனிங்கில் உற்பத்தி பண்ண முடியும். அதனால தான் இந்த மாதிரி குளோனிங்கில் தனி சிறப்போடு உற்பத்தி பண்ணுறதுனால எல்லா இடத்துக்கும் எங்களோட நாற்றுகளை கொண்டு போய் சேர்க்கணும். இப்போது கன்னியாகுமரிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்கிற யார் விரும்பினாலும் எங்களோட நாற்றுகளை கொண்டு போய் சேர்க்கணும். அவங்க பக்கத்தில் இருக்கிற நர்சரி எல்லாமே எங்களை மாதிரி உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மையில் இருப்பாங்களான்னு தெரியாது. ஒரு சில இடத்துல இருப்பாங்க, எல்லாருக்கும் அது வாய்ப்பு கிடைக்காது. நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது எங்களோட நண்பர்கள் இதுக்கு முடியலாம் வந்து நாங்கள் நினைக்கிற நாற்றுகள் வந்து எல்லாத்தையும் வாங்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அப்போது நான் நினச்சேன், ஏன் ஒரு நம்ம ஆன்லைன் சைட் ஆரம்பித்து நம்ம உற்பத்தி பண்ணுற நாற்றுகள் வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் விற்கக்கூடாது,
அப்படிங்கிற முயற்சி தான் இந்த சாந்தி ஆன்லைன் பிளான்ஸ் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. அது மூலமா நாங்கள் இந்தியா ஃபுல்லாக நாட்டுகளை விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது உங்கள் வெப்சைட் www.shanthianlineplants.com. ஆமாம், அந்த 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 சைட் இ காமர்ஸ் சைட்டில் எங்களோட பிளான்ட்ல போயிட்டு அவங்களுக்கு விருப்பப்பட்ட கண்ணை ஆர்டர் பண்ணி அவங்க எடுத்துக்கலாம். அப்புறம் உங்கள் நர்சரியை வீடியோ எடுக்க என்னை கூப்பிட்டப்பவே நான் உங்கள் பிஸ்னஸ் ஐடியா சொன்னீங்க, நீங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைனில் அதை பற்றி சொன்னீங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா இ காமர்ஸ் நர்சரி வெப்சைட் எல்லாமே போய் பார்த்தேன். அங்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மினிமம் 100 ரூபாயிலிருந்து தான் வந்து ரேட் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆனால் உங்கள்கிட்ட ரொம்பவே ரேட்டு வந்து பிளான்ட்ஸ் எல்லாமே கம்மியாக கிடைக்கிது, எப்படி சாத்தியமாச்சு? இதுக்கு காரணம் வந்து எங்கள் நர்சரி அமைஞ்சிருக்க பகுதி. முக்கியமாக நீங்கள் எல்லா விதமான இதில் பார்த்தாலுமே புவியியல் தான் ஒரு இடத்தை ஒரு தொழிலையோ இல்லை ஒரு அரசியல் ரீதியானையோ மற்ற முக்கியமான விஷயங்களை முடிவு பண்ணுறது வந்து புவியியல் அமைப்பு தான். இப்போ எங்களுடைய நர்சரி அமைஞ்சிருக்க இந்த வேகக்குலை பகுதியில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கட்டிங்ஸ் போட்டால் கண் உற்பத்தி ஆகும். இங்கே இருக்கிற லேபரும் அதுக்கு தொடர்ச்சியாக பழக்கப்படுத்திக்கிட்டாங்க. அதனால் எங்களுடைய உற்பத்தி செலவு வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு இருக்குது. அடுத்தது அதில் சில டெக்னாலஜிகளை நாங்கள் உள்ளே திணிச்சிருக்கோம். எப்படின்னா ஒரு நாட்டை வந்து பிளாஸ்டிக் கவர் இல்லாமல் மண் இல்லாமல் உற்பத்தி பண்ணுறதுக்கான சில டெக்னாலஜியில் கொண்டு வந்திருக்கோம். நேனோ கவர் அப்படிங்கிற பேப்பர்லேயும் தேங்காய் பஞ்சை நல்லா மக்க வச்சு அதில் அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் அதில் ஆட் பண்ணி நல்ல தரமான நாற்றுகளை உற்பத்தி பண்ணுறோம். அதுவும் மிக குறைஞ்ச விலையில். அதனால தான் எங்களால் வந்து இ காமர்ஸ் சைட்டில் இந்தியாவில் இருக்கிற அனைத்து இ காமர்ஸ் சைட்டை விட எங்களால் நாற்றுகளை வந்து மிக குறைஞ்ச விலையில் கொடுக்க முடியுது. ஓகேங்க ப்ரோ, நேனோ கவரில் செடிகள் உற்பத்தி பண்ணுறதுனால என்ன ஒரு பலன் இருக்குது? இப்போது நேனோ கவர் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவர்னால் அது உள்ள கண்ணை நம்ம பேக் மண்ணை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதில் குச்சி போட்டு வேர் பிடிக்க வச்சு இல்லை ஒரு நாற்றை விட்டோ வேர் பிடிக்க வைப்போம். அந்த கண்ணை திரும்பி ரீப்ளான்டேஷன் பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக் வந்து முதல்ல நம்ம உலகத்துக்கு மிகவும் கேடானது, இந்த சமுதாயத்துக்கும் உலகத்துக்கும் மிக 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 கேடானது பிளாஸ்டிக். இப்போ நம்ம அரசாங்கம் வந்து நிறைய முயற்சிகள் எடுத்து பிளாஸ்டிக்கை பேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம பசுமை உருவாக்குறதுலே திரும்பவும் பிளாஸ்டிக் உற்பத்தி பண்ணி பிளாஸ்டிக்கில் கண்ணை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ அந்த முதல்ல தவிர்க்கிறோம், பிளாஸ்டிக்கை தவிர்க்கிறோம். ரெண்டாவதாக நேனோ கவரில் கொடுக்கும்போது கவரில் அந்த பேப்பர் பிரிக்க தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக அது நடும்போது மக்கிடும். பிளாஸ்டிக்கில் கொடுத்தனா அந்த கவரை பிரிச்சுட்டு வைக்கும்போது வேர்கள் இருக்க கேக் உடையும், கண்ணுகளில் பழுதடையும். அது இல்லாமல் நேனோ கவரில் பண்ணும்போது நமக்கு 100% ஒரு கண்ணை நட்டால் அது வந்து வளர்ந்து வர்றதுக்கான உத்தரவாதத்தை நம்ம கொடுக்க முடியும். கன்றுகள் எங்கெங்கெல்லாம் டெலிவரி பண்ணிட்டுருக்கீங்க? இங்கே சாந்தி ஆன்லைன் பிளான்ஸ் மூலயமா இந்தியாவில் இருக்க எல்லா இடத்துக்கும் அனுப்புகிறோம். தினந்தோறும் எங்களுக்கு வந்து குறைஞ்சது 100-150 ஆர்டர் இப்போதைக்கு வந்துக்கிட்டு இருக்கு. எங்களுடைய ப்ராடக்ட் இம்ப்ரூவ் ஆக நான் எங்களுடைய ஆர்டர்ஸும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ இன்றைக்கி இப்போ வந்து 100-150 ஆர்டர் வருதுன்னா முக்கியமாக அர்பன் ஏரியாஸ் சிட்டி பகுதியிலேருந்து மட்டும்தான் எங்களுக்கு அதிக ஆர்டர் வருது. குறிப்பாக டெல்லி, கொல்கட்டா, மும்பை, புனே இந்த மாதிரி சிட்டி, உத்தரப்பிரதேஷ், லக்னோ இந்த மாதிரி இடத்துல இருந்து சிட்டி பகுதியிலிருந்து தான் அதிகப்படியான ஆர்டர்ஸ் வந்து எங்களுடைய சாந்தி ஆன்லைன் பிளான்ஸுக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு நகரப்பகுதியில் ஏன் கன்றுகள் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க, என்ன காரணத்தினால? இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துலேயோ இல்லை கிராமம் சார்ந்த நகரப்பகுதியிலேயோ ஒரு நர்சரி வச்சு பராமரிக்கிறது ஈஸி. அங்கே தண்ணி வசதிகள் இருக்கும், அதை வந்து பராமரிக்கிறதுக்கான பணி ஆட்கள் வந்து வேலையாட்கள் வந்து ஈஸியாக கிடைப்பாங்க. ஆனால் நீங்கள் சிட்டி பகுதியில் போனீங்கன்னா இன்றைக்கி தெரியும், அதுவும் நெருக்கடியான இடம், தண்ணி பிரச்சனை எல்லா சிட்டிஸ்லையும் இன்றைக்கி இருக்குது. அப்படியே தண்ணி பிரச்சனைனாலும் ஒரு நர்சரியை பராமரிக்கிறதுக்கான இடம் தேவை. அந்த இடத்துடைய வாடகையோ இல்லை அந்த இடத்துடைய மதிப்போ அதிகமாக இருக்கும். இந்த நர்சரியை வச்சு தொழில் பண்ணும்போது இதெல்லாம் சேர்த்து அந்த கண்ணுகளுக்கான விலை வந்து அதிகமாகுது. அடுத்ததாக அது பொல்யூஷன் பகுதின்றதுனால அந்த பராமரிக்கக்கூடிய வேலையும் அங்கே கிடைக்கக்கூடிய தரமும் குறையிறதுனால இன்றைக்கி வந்து இ காமர்ஸ் சைட்லேருந்து சிட்டி பகுதியில் இருக்க மாடி தோட்டம், வீட்டு தோட்டம் பண்ணுறவங்க கண்ணுகளை வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஓகேங்க ப்ரோ, இ காமர்ஸில் எப்படி ரொம்ப சென்சிட்டிவான மரக்கன்றுகள் செடி கன்றுகள் எல்லாம் வந்து பாதுகாப்பாக அனுப்ப முடியுது? இப்போ எங்கள் சாந்தி ஆன்லைன் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் நேனோ கவரில் உற்பத்தி பண்ணுறோம் தேங்காய் பஞ்சில். ஸோ இந்த கண்ணுகள் வந்து தேங்காய் பஞ்சு வந்து இயற்கையாகவே தண்ணியை உறிஞ்சி வைக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. அது நம்ம நல்லா தேங்காய் பஞ்சை நல்லா நியூட்ரிஷன் கொடுத்து பிளான்ட் அனுப்பும் போது ஒரு வாரம் வரைக்கும் அந்த ஈரப்பதத்தை உள்ளே வச்சுருக்கோம். அதனால் நம்ம அனுப்புகிற கண்ணு வந்து எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் எப்படி நம்ம வச்சு அனுப்புகிறோமோ அதே மாதிரி 4-5 நாள் வரைக்கும் தாக்கு பிடிச்சி அந்த கண் வந்து அதில் இருக்கும். இது எங்கள் சாந்தி ஆன்லைன் பிளான்ஸோடைய இந்த தேங்காய் பஞ்சில் கண்ணை பேக் பண்ணி அனுப்புறது தான் பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரோ, வித்தியாசமான முயற்சியை பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. நகரப்பகுதியில் இருக்கிற மக்கள் ஏன் இந்த மாதிரியான செடிகள் வாங்கி வளர்க்கணும்? இப்போது எங்கள் சாந்தி ஆன்லைன் பிளான்ஸ் நோக்கமும் இதில் அடங்கியிருக்கு. உங்களோட கேள்வியிலே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, ஒரு நகரப்பகுதியில் ஒரு மாடோ ஆடோ இல்லை மற்ற இயற்கை சாணங்களும் உரங்களுக்கான வாய்ப்பு மிகவும் கம்மி. அதுவே இப்போ இதை சுண்ண சுருக்கமாக சொல்லணும்னா ரூரல் டு அர்பன், கிராமப்பகுதியிலிருந்து ஒரு நகரப்பகுதிக்கு தேவையான செடி வளர்க்கக்கூடிய தேவையான அனைத்தையும் கொண்டு போய் சேர்க்குறதான் எங்கள் சாந்தி ஆன்லைன் பிளான்ஸோட நோக்கம்.
அது எப்படின்னா, இப்போ இங்கே இருக்கிற ஆடோ மாடோ அதோடைய சாணங்கள் வந்து எங்கள் கிராம பகுதியில் அதிகமாக கிடைக்கும். அதை நல்லா மக்க வச்சு அதை ப்ராசஸிங் பண்ணி பேக் பண்ணி எங்களோட சைட்லேருந்து சேல் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே நான் எங்கள் இதில் நூற்றுக்கணக்கான நாற்றுகளையும் நூற்றுக்கணக்கான வகையான நாற்றுகளையும் உற்பத்தி பண்ணி இந்த ஆன்லைனில் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்கோம். எத்தனை வகையான நாற்றுகள் வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணிட்டுருக்கீங்க? அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து 10க்கும் மேற்பட்ட வகையான நாற்றுகள் உற்பத்தி பண்ணுறோம். சொல்லணும்னா மூலிகை செடி, பழச்செடி, மரச்செடி, ஒட்டு மர ஒட்டு பழச்செடிகள், பூச்செடிகள், இன்டோர் பிளான்ட்ஸ், வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடிய பிளான்ட்ஸ், சக்கலன்ஸ், இது பேம்பு மூங்கில் வகைகள், இந்த மாதிரி 10 வகையான நாற்றுகளை எங்கள் சாந்தி ஆன்லைன் பிளான்ஸ் மேலே உற்பத்தி பண்ணி வெளில அனுப்பிச்சிட்ருக்கோம். இதில் இன்னும் பார்க்க போனால் லோட்டஸ், தாமரை வகைகள், அப்புறம் இன்னும் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், இந்த மாதிரி வகைகளை நாங்கள் உற்பத்தி பண்ணி எங்கள் ஆன்லைன் மூலயமா விவசாய மாடித்தோட்டம் வீட்டு தோட்டம் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ப்ரோ, உங்ககிட்ட இருக்கிற பூச்செடிகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆ, எங்ககிட்ட வந்து மல்லியில் 6-7 வகையான மல்லி பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ. அதுமாதிரி காகட்டானில் 3-4 வரை காகட்டான் பண்ணிகிட்ருக்கோம். பாரிஜாதங்களில் ஒரு 4 வெரைட்டியான பாரிஜாத செடி இருக்குது. அலரி செடி நம்ம ரோட் சைடில் பார்த்துருப்போம், வீட்டில் வளர்ப்போம், எப்போவுமே அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா 8 வகையான அலரி செடி இருக்குது. செம்பருத்தியில் 12 வகையான செம்பருத்தி பண்ணுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டிலையும் எத்தனை விதங்களான செடிகள் இருக்குது. இது வந்து எல்லா கிளைமேட்லேயும் வளரக்கூடிய செடிகளாக பார்த்து எல்லா கிளைமேட்லேயும் இது வளரக்கூடிய செடிகளாக தேர்வு செஞ்சு எங்களுடைய சாந்தி ஆன்லைன் பிளான்ஸில் நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து பழச்செடிகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. பழச்செடி பார்த்திங்கன்னா கொய்யாவிலே 13 ரகம் வச்சுருக்கோம் ப்ரோ. லக்னோ 49, தைவான் பிங்க்கு, அர்கா கிரீன், விஎன்ஆர், அலகாபாத் சஃபேஷியா, வேரிகேட்டட், பிளாக் கோவா, மினி பிளாக் கோவா, லலித், இந்த மாதிரி 13 வகையான கொய்யா வெரைட்டி வச்சுருக்கோம். இலந்த, பெரிய இலந்த, சின்ன இலந்த, சைனீஸ் இலந்த, நம்ம வாட்டர் ஆப்பிளில் 3 கலர் இருக்குது, ரெட்டு, ஒயிட்டு, க்ரீன், அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராபெரி கோவான்னு சொல்லுவோம் அந்த வெரைட்டி, ப்ளஸ் வந்து பர்புடாஸ் செரி, நல்லா ரோஸ் கலராக திக்காக இருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கே ரொம்ப இனிமையாக இருக்கும், அது ஒரு ஸ்மெல் ரொம்ப நல்ல இது தருவோம். நோனா நோனி, பெரிய நோனி, இந்த மாதிரி வந்து இன்னும் சீத்தாப்பழம், லெமன், பாலாஜி லெமன், பெரிய லெமன், பிக் லெமன், நாத்திரங்கன்று, நாக்பூர் ஆரஞ்சு, பப்ளிமாஸ், பெரிய வகையான பப்ளிமாஸ், இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட 40 வகையான பழச்செடிகளை கட்டிங்ஸ் போட்டு கிராஃப்டிங் மெத்தடில், க்ளோனிங் மெத்தடில் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் சாந்தி ஆன்லைன் பிளான்ஸ்க்காக. ஓகே ப்ரோ, அடுத்து வந்து வெஜிடபிள் பிளான்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. வெஜிடபிள்ஸ் பிளான்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம எங்களோட நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வெஜிடபிள்ஸ் வந்து சீடாக தான் அனுப்பிச்சிருந்தோம். எங்கள் சாந்தி ஆன்லைன் பிளான்ஸில் முதல்ல எடுத்தோன்னே விதைகளை தான் அனுப்பிச்சிருந்தோம். ஒரு முயற்சியாக இந்த வெஜிடபிள் பிளான்ஸை வந்து முளைக்க வச்சு கண்ணு கொடுத்தோம். அது பார்த்திங்கன்னா பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அது எந்த மாதிரியான சக்ஸஸ் கொடுத்ததுன்னா, விதைகளாக கொடுக்கும்போது அந்த விதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் பண்ணுறவங்களால கரெக்ட் டைமுக்கு அதை தண்ணியை ஊற்றி முளைக்க வைக்க முடியல. ஒன்று அதிகமாக ஊற்றிடுவாங்க, இல்லை கம்மியாக ஊற்றிடுவாங்க, அது முளைப்பு தன்மையே இழந்துடும். ஆனால் எங்கள் நம்ம சாந்தியல் பிளான்ஸ் வந்து நாற்று போட்டு விதை போட்டு முளைக்க வச்சு 15-20 நாள் நாற்றாவே கொடுத்துட்றோம். நம்ம அது கொண்டு போய் பிளான்டேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு உயிரை காப்பாற்றக்கூடிய இது வந்து அதிகமாக இருக்குது. அடுத்ததாக 15-20 நாள் இங்கேவே நம்ம நாற்றை உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுனால அந்த நாற்றுகள் போயிட்டு உடனே காய்ப்புகள் ஆரம்பிச்சிடும். அடுத்த 20-15 நாளில் காய்க்க ஆரம்பிச்சிடும். இல்லைனா அந்த நாற்றை போட்டு 40-50 நாள் அவங்க பராமரிக்கணும். பராமரித்ததுக்கப்புறம் தான் வரும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம அரிசியில் நெல் விவசாயத்தில் அதுதான் பண்ணுவோம். நாற்று ஒரு இடத்துல விட்டு அதை கொண்டு போய் நாற்று நடுவோம். அதே மெத்தட் தான் இந்த எங்களுடைய சாந்தி ஆன்லைன் பிளான்ஸில் காய்கறிக்கு அந்த மெத்தட பண்ணிகிட்ருக்கோம். நாற்றுகளை இங்கே விட்டு முளைக்க வச்சு கண்ணாக கொடுக்குறோம். அதனால் இந்த காய்கறி விதைகளில் முளைப்பு தன்மையை கண்டிப்பாக முளைச்சி வந்து 100% உயிராக வளர்கிறதுக்கான வாய்ப்பையும் சீக்கிரமாக அறுவடை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு இது ரெண்டு விஷயத்தையும் இந்த எங்களோட நாற்றுகள் மூலமாக பண்ணிகிட்டு இருக்கோம். இது போக வேறு என்ன உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கீங்க ப்ரோ? இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் சாந்தி ஆன்லைன் பிளான்ஸில் குரோட்டன்ஸில் 100 வகையான குரோட்டன்ஸ் வச்சுருக்கோம். ஹங்கிங் பிளான், நம்ம கட்டி தொங்கட்டா தொங்கி அழகாக வீட்டு முன்னாடி அழகு கொடுக்கக்கூடிய வகைகளில் 30-40 வெரைட்டி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இன்டோர் பிளான்ஸ், வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடிய இன்டோர் பிளான்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கிரிப்பர் பிளான்ஸ் கொடி வகையாக போகல, அதில் வந்து அலமண்டா எல்லோ, அலமண்டர் கிரிப்பா, அலமண்டர் வேரிகேட்டட், அலமண்டா மினி, மொசண்டா, அலமண்டாவிலே வயலட்டு, அலமண்டா பிஸ்கட், அலமண்டா ஒயிட், இந்த மாதிரியான வகைகள் பண்ணிகிட்ருக்கோம். தும்புரஜாவில் தும்புரஜா மினி, தும்புரஜா ப்ரூ, தும்புரஜா ஒயிட்டு, இந்த மாதிரி தும்புரஜா வெரைட்டியில் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் ஹனி சக்கஸ், ப்ளீடிங் ஹார்ட், ரெட்டு, ரெட் அண்ட் ஒயிட், இந்த மாதிரி வகைகளை தேர்வு செஞ்சு எதுலாம் அதிகம் டிமாண்டு, எதுலாம் நல்லா வளரும் அப்படின்னு பார்த்து அதிகப்படியான கிரிப்பஸ் பிளான்ஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
இந்த மாதிரி ஒவ்வொரு ரகத்துலையும் தேர்ச்சி பண்ணி எது நமக்கு நல்லா வளரும், எதை நம்ம கொடுத்தா நல்லா சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து பார்த்து உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. ப்ரோ நாம இவ்வளோ நேரம் பார்த்தது ஆன்லைன் டெலிவரி பற்றி தான் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம நிறைய விவசாயிகள் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாமே கிட்டத்தட்ட விவசாயிங்க தான். அவங்க ஏதாவது வந்து விவசாய நிலத்தில் பயிர் இருக்கு, ஒரு கொய்யா ரகங்கள் வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து ஹோல்சேல் டெலிவரி இருக்கா? ஆ இருக்குது பிரதர். இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு மாடித்தோட்டம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து கண்ணு கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு நீ உதாரணத்துக்கு ஒரு ஹோல் ஒரு நர்சரி போய் கேட்டோம்னு வச்சுக்கலாம், கண்ணு குறைஞ்சது 50 ரூபா 100 ரூபா 200 ரூபா அப்படி சொல்லுவாங்க, இல்லை வேறு வெப்சைட்டும் இன்றைக்கி அந்த ரேஞ்சில் விற்றுட்டுருக்காங்க. ஸோ இப்போ என் நம்பர் பார்த்தீங்கன்னா நான் 20 ரூபா இல்லை 25 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் கண்ணு விற்கிறோம். இது ஒரு ஒரு 200 ரூபா 300 ரூபாய்க்கு செலவு பண்ணால் அவங்களுக்கு 10 கண்ணு கிடச்சிரும். ஒரு கண்ணு ரெண்டு கண்ணு வாங்குகிற அமௌண்ட்டில் நம்ம 10 கண்ணு வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை முதல்ல கொடுக்குறோம். அடுத்ததாக இது வந்து முக்கியமாக சிட்டி பகுதியில் தான் இன்றைக்கி வந்து வீட்டில் வீட்டுத்தோட்டம் மாடித்தோட்டத்தை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறாங்க அவங்க தான், அவங்களுக்கு இந்த மாதிரியான இதில் கொடுத்துட்ருக்கோம். இதுவே ஒரு கொய்யா விவசாயி வராது, எனக்கு தைவான் பிங்க் வந்து ஒரு 1000 கண்ணு தேவை, 500 கண்ணு தேவை, ஒரு ஏக்கருக்கு தேவை, 2 ஏக்கருக்கு தேவை அப்படின்னா அதையும் நம்ம பேக் பண்ணி அனுப்புகிறோம். அதுக்கு வந்து சில ஆஃபர் கொடுக்குறப்போ 20% 30% கண்ணு அமௌண்ட்டை குறைச்சிக்கிட்டு அவங்களுக்கு பேக் பண்ணி குறித்த நேரத்துக்கு இந்த கண்ணை கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம். இது இல்லாமல் சவுக்கு பார்த்தீங்கன்னா நான் எங்கே ஏற்கனவே சாந்தி நர்சரி வந்து சாந்தி குளோன நர்சரி வந்து பெரிய சவுக்கில் ஒரு சக்ஸஸான நர்சரி, குறுகிய காலத்தில் அறுவடை பண்ணக்கூடிய ஒரு ரகம் CH5 சவுக்கு உயர் ரக 5 அப்படிங்கிற கண்ணை உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு கொடுத்து அது மூலயமா சவுக்கு விவசாயிகளுக்கு நிலையான வருமானத்தையும் சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்து இப்போ வந்து 1.5 கோடி கண் உற்பத்தி பண்ணி இந்தியா முழுக்க கொடுத்துட்ருக்கோம். அந்த சவுக்கு கண்ணு பார்த்திங்கன்னா பென்சிங் கிராப்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்கிராப் கம்பெனி நடத்துகிறதோ இல்லை மற்ற இடத்துலையோ இல்லை உயிர் வேலி வெளியிலேருந்து உள்ளே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து சவுக்கு கண்ணுக்களை வந்து பென்சிங் கிராப்பாக நடுறதை வந்து ஒரு வாடிக்கையாக ஆகிட்டுருக்கு. இந்த சவுக்கு நாட்டுகளை கூட 100, 500, 1000 இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸை குறைச்சி அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டை ஈஸி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி பல்காக வர்ற விவசாயிகளுக்கும் நான் எங்களுடைய ஆதரவு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தேவையான நாட்டுகளை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எங்ககிட்ட எந்த பழ வகைகள் அதிகமாக வேணும்னாலும் எங்களை தொடர்பு கொண்டா, இப்போ இல்லைனா கூட அடுத்து நாங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுக்கான எல்லா முயற்சிகளும் நாங்கள் ஈடுபட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ, இந்த சின்ன வயசில் பசுமை சார்ந்த இ காமர்ஸ் தொழிலில் வெற்றிகரமாக பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட நோக்கம் என்ன? இப்போ முதல்ல வந்து எங்கள் டீம் எங்கள் சாந்தி ஆன்லைன் பிளான்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய டீம் இருக்குது. இதை இவங்க வந்து ஒவ்வொரு துறையாக பிரித்து இந்த தொழிலை ஈடுபடுறாங்க. உதாரணத்துக்கு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், பேக்கிங் இந்த பேக்கிங் பண்ணி அனுப்புறது, உற்பத்தி அதை வந்து தனியாக, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி 6-7 துறைகளாக பிரித்து இப்போ வீடியோ பண்ணுறவங்க, இந்த கண்ணுகளை கொண்டு போய் விளம்பரம் செய்கிறதுக்கான மீடியா டீம், இந்த மாதிரி ஒவ்வொரு துறையாக நாங்கள் பிரித்து இந்த டீம் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எங்கள் சாந்தி ஆன்லைன் பிளான்ஸோடைய டீமுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்திலிருந்து அதாவது ரூரல் டு அர்பன், கிராமத்திலிருந்து சிட்டி பகுதிகளுக்கு வீடுத்தோட்டம் மாடித்தோட்டம் பண்ணுறவர்களுக்கு உதவி பண்ணுறது, எங்கள் சாந்தி ஆன்லைன் பிளான்ஸ் மூலிமா அவங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு டவுனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆட்டு சாணமோ இல்லை மாட்டு சாணமோ கிடைக்காது, ஆர்கானிக்காக வீட்டுத்தோட்டம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதை வந்து நாங்கள் பல்காக எடுத்துகிட்டு வந்து ப்ராசஸிங் பண்ணி பேக் பண்ணி இங்கேருந்து பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்றோம். ஸோ கிராமத்துலேருந்து ஒரு பொருளை ஈஸியாக சிட்டியில் கிடைக்கிறவங்களுக்கு முதல்ல வழிவகை செய்கிறோம். ஏதாவது விவசாயத்தில் ஈடுபடுறவங்க, மாடித்தோட்டம் வீட்டுத்தோட்டம் விவசாயத்தில் ஈடுபடுறவங்களுக்கு இந்த தொழிலை செய்கிறோம். இது இல்லாமல் பயோஃபெர்டிலைசர்ஸ் உயிரியல் உரங்களை வந்து சின்ன சின்னதாக பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது மூலயமா ஒரு நகரப்பகுதிகளில் ஒரு மாடித்தோட்டம் வீட்டுத்தோட்டம் அமைச்சு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஒருத்தவங்களுக்கு எங்களுடைய சாந்தி ஆன்லைன் பிளான்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் மாடித்தோட்டம் வீட்டுத்தோட்டம் அமைக்கிறதுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கொடுக்குறோம். இதுதான் எங்களுடைய நோக்கம். ஓகேங்க ப்ரோ, மாடித்தோட்டம் வீட்டுத்தோட்டம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற கருத்துக்கள் என்ன? மனித உலகம் உருவாகும் போதே விவசாயத்தை வந்து கற்றுக்கிட்டு வரல, காலப்போக்கில் நடைமுறையில் நம்ம தொடர்ச்சியாக விவசாயத்தை செஞ்சு பழகி இந்த கலையை வந்து நம்ம எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ ஆனால் இந்த நெருக்கடியான காலகட்டம், அடுத்தது நம்ம வேகமாக போயிட்டுருக்க இந்த உலகத்தில் நம்ம சிட்டி பகுதியில் போய் தங்கிடுறோம். எல்லாருமே ஒரு நாள் விவசாய குடும்பத்திலே வந்தவங்க தான், இப்போ 2 தலைமுறை 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு முன்னாடி வந்தவங்க தான். ஸோ இப்போ சிட்டி பகுதியில் போய் தங்கியிருந்தாலும் நம்ம கண்டிப்பாக வீடு தோட்டம் மாடித்தோட்டம் அமைச்சிக்கிறது நமக்கு நல்லது. நம்ம ஏன் இதை சொல்கிறோம் குறிப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வளர்ந்து வரும் நகர நாகரிகத்தில் எல்லா பகுதிகளுமே இன்றைக்கி வந்து காங்கிரெட்டால் பூர்த்தி செஞ்சிருச்சு. இதை குறிப்பாக சொல்லணும்னா ஒரு பெரிய காங்கிரெட்டு காடாகவே நகரப்பகுதியில் வந்து காட்சியளிக்குது. இந்த விஷயத்தை நம்ம மாற்றணும்னா ஒவ்வொரு வீட்டிலையும் வீட்டுத்தோட்டத்தையும் மாடித்தோட்டத்தையும் அமைக்கணும். இதன் மூலயமா நம்ம வந்து ஒரு பசுமை பாரதத்தை கொண்டு வரலாம்.
இதுக்கான முயற்சியில் எங்களை போல் ஆன்லைன் பிளான்ஸில் சேல் பண்ணுறவங்க உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலைகளுக்கு கண்ணு கொடுக்குறோம். நீங்களும் இதில் வாங்கி பலனடிங்க. உங்களுடைய தினந்தோறும் இந்த மாடித்தோட்டம் வீடு தோட்டத்திலான செயலில் ஈடுபடுங்க. உங்களுக்கு இந்த ஒரு ஒரு ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து வெறும் ஒர்க் அவுட் அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் கிடைக்கும். இல்லை ஒரு கிரவுண்டுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு விளையாட்டில் தீவிரமாக ஈடுபடலாம், அங்கே வந்து வேறு அந்த மாதிரி வரும். பட் ஆனால் மாடித்தோட்டம் வீடு தோட்டம் இந்த மாதிரி தனியாக ஒரு விவசாயத்தில் ஈடுபடும் போது நமக்கு அங்கே அந்த நம்மளோட உழைப்பு போகும். அதில் வந்து எப்படி இந்த கண்ணுகள்லாம் வளையுதுன்ற ஒரு இன்பமும் ஒரு அனுபவமும் கிடைக்கும். அதனால் இந்த வந்து நம்ம பலன்படுறதுக்காக தான் சொல்கிறோம். கண்டிப்பாக அனைவரும் மாடித்தோட்டம் வீடு தோட்டத்தில் ஈடுபடணும். இப்போ ஈடுபட்டு இருக்கவங்க ஒரு முன்னுதாரணம் இருக்கிறாங்க. இன்னும் மேலவும் இந்த கலாச்சாரத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்மளுடைய பசுமை விவசாய உலகம் சேனல் மூலமா கேட்டுக்கொள்கிறேன். ப்ரோ, உங்களோட வெப்சைட்டில் மினிமம் எத்தனை செடியிலிருந்து ஆர்டர் பண்ணலாம்? எங்கள் வெப்சைட் வந்து 10 கன்று முதல் ஆர்டர் பண்ணோம் ப்ரோ. 10 கன்று தான் மினிமம் ஆர்டர் பண்ணணும். இது வந்து ஒவ்வொரு கண்ணுக்கும் ஒரு விதமான ரேட் இருக்கும். காய்கறிலாம் வந்து நாங்கள் 20 ரூபா கொடுத்துட்ருக்கோம். பூச்செடிகள் ஒரு சில வகையில் 20 ரூபா கொடுத்துட்ருக்கோம். ஒரு சில வகையில் வந்து 25 ரூபா கொடுக்குறோம். இன்டோர் குரோட்டன்ஸ் வந்து 30-35 ரூபா கொடுக்குறோம். பழச்செடிகள் கிராஃப்டிங் பண்ணுறதுலாம் 40 ரூபா ரேட்டு கொடுத்துட்ருக்கோம். இது வந்து அந்த உற்பத்தியை பொறுத்து இருக்கும். உற்பத்தி செலவை பொறுத்து அந்தந்த கண்ணுக்கான ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸேஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் எந்த கண்ணாக இருந்தாலும் 10 கன்று எடுக்கணும். 10 கன்று தான் ஒரு பேக் போட்டு நம்ம அனுப்ப முடியும் ப்ரோ. ஏன்னா நம்ம நானோ கவரில் சின்ன கண்ணாக உற்பத்தி பண்ணுறதுனால அந்த 10 கன்று ஒரு பாக்ஸுக்கு போட்டு அனுப்புகிறோம். அடுத்து வந்து இகாமர்ஸ் சைட் பண்ணும்போது ரொம்ப கம்மியான கவுண்ட்டில் பேக் பண்ணி அனுப்ப முடியாது நம்மளால். அதுக்கான டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அதெல்லாம் அதிகமாக வரும். அதனால் நான் எங்களோட சைட்டு வந்து மினிமம் கன்று வந்து 10 கன்று ஒரு ஆர்டருக்கு பிளேஸ் பண்ணணும்னு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். விவசாயிகள் தங்களோட தேவைக்காக 100 கணக்கில் 500 அந்த 1000 அந்த மாதிரி பல நாட்டுக்களும் வந்து அப்படி புக் பண்ணிக்கலாமா? அதனால் கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ. இப்பயும் பண்ணிகிட்ருக்காங்க, கொடுத்துட்ருக்கோம். கொய்யாலாம் வந்து 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் கேட்டால் விவசாயிகளுக்கு நாங்கள் கண்ணை பேக் பண்ணி அனுப்புகிறோம். அதுக்கு மேலே வந்தால் டிரான்ஸ்போர்ட்லாம் ஆட்டோ டாட்டா ஏசி அந்த மாதிரி வெஹிக்கிளை வச்சு அரேஞ்ச் பண்ணுறோம். கம்மியான கவுண்ட் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருக்கவங்களுக்கு பேக் பண்ணி அனுப்புகிறோம். இந்த மாதிரி இப்போது உதாரணத்துக்கு யூபிலேருந்து கூட எங்களுக்கு வந்து 450 கன்று சவுக்கு கன்று கேட்டாங்க, கொடுத்துருக்கோம். குஜராத்லேருந்து கேட்டாங்க 250-300 அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இதை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பல்காக இங்கேருந்து நாங்கள் மூவ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு சில ப்ரைஸ் டிடக்ஷன் வச்சு கொடுத்துட்ருக்கோம் எங்கள் டீம் மூலயமா. ப்ரோ, தற்போது வளர்ந்து வர இளைய சமுதாயத்துக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நீங்கள் உங்களோட கேள்வியிலே முதலே சொன்னேன், இந்த விவசாயம் வந்து ஒரு கலை, மாபெரும் கலை. இந்த விவசாய கலை வந்து மனிதகுலம் உருவாகும் போதே இந்த விவசாயம் வந்து எல்லாருக்குள்ளேயும் வரலை. ஆனால் விவசாயம் வந்து நாள்பட ஒரு ஆண்டு பல ஆண்டுகளாக பயிற்சி பண்ணி தான் ஒரு விவசாயத்தை வந்து கட்டி அமைக்கிறோம். எப்படின்னா ஒரு நெல் எப்படி விவசாயம் பண்ணணும், ஒரு கையை வந்து எப்படி விவசாயம் பண்ணணும், ஒரு வாழை வந்து எப்படி விவசாயம் பண்ணணும் அப்படின்றது தலைமுறையாக அனுபவத்து மூலயமா அதை ஆர்கனைஸ் பண்ணி இன்றைக்கி 1000 ஏக்கரில் எப்படி விவசாயம் பண்ணுறதை கற்றுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி மனிதர்களும் ஆரம்ப காலத்தில் எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டு வளர்ந்தவங்க தான். இந்த கலை வந்து அனைவருக்குள்ளேயும் இருக்குது. எப்படின்னா இப்போ என்ன எடுத்துங்க, இல்லை உங்களை எடுத்துங்க, இல்லை இன்னொருத்தரை எடுத்துங்க, கண்டிப்பாக 2 தலைமுறைக்கு முன்னாடியோ இல்லை 3 தலைமுறைக்கு முன்னாடியோ இல்லை 4 தலைமுறைக்கு முன்னாடியோ அவங்களுடைய முன்னோர்கள் வந்து விவசாயத்தில் ஈடுபட்டாங்க. அப்போது இந்த கலையை வந்து ஒவ்வொருவரும் நம்ம கையாண்டிருக்கோம். நம்ம முன்னோர்கள் மூலயமா முன்னோர்கள் வந்து ஒவ்வொருவங்களும் இந்த கலையை வந்து பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் தேவையானதை பூர்த்தி செஞ்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து வேகமாக வளர்ந்து வர நாகரிகத்தில் நம்ம வந்து விவசாய கலையை வந்து மாறிட்டு எல்லாம் வேறு வேறு தொழில் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம தலைமுறையில் அதுவும் குறிப்பாக நம்மளை மாதிரி 30-40 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு விவசாயத்தை பற்றி தெரியல. நம்ம வந்து ஐடி ஜாபு இல்லை கவர்மெண்ட் ஜாபு அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். நம்ம இப்படி போகக்கூடாது. இந்த கலையை வந்து நம்ம காப்பாற்றணும். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நம்மளுடைய விவசாய தொழிலாளிகள் தலைமுறையாக செஞ்சிட்ருக்க விவசாய தொழிலாளிகள் வந்து இந்த தலைமுறைக்கு வர்ற அவங்க ஜென்ரேஷனுக்கு இந்த விவசாய தொழிலை கற்றுத்தரல. இப்போ இது எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள். விவசாயியும் அவங்களுடைய வாரிசுகளுக்கு விவசாயத்தை கற்றுத்தரல, விவசாய தொழிலாளியும் அவங்களுடைய வாரிசுகளுக்கு விவசாய தொழிலை கற்றுக் கொடுக்கல. இப்படியே போச்சுன்னா விவசாயம் வந்து இந்த கலை வந்து மறைஞ்சு போகிறது கூட ஆதாயமாக போயிடும். நம்ம இளைய சமுதாயம் வந்து இந்த விவசாயத்தை கற்றுக்கணும். அது மூலயமா நம்ம இந்த விவசாயத்தை காப்பாற்றணும். இந்த நாட்டுக்கான தேவையான உணவு உற்பத்திகளை செய்யணும். இந்த நகரப்பகுதியில் இருந்தால் கூட வீட்டுத்தோட மாண்டி தோட்டத்தை தொடர்ச்சியாக செய்யணும். அடுத்ததாக நம்ம பசுமை விவசாய உலகம் சேனல் பார்த்திங்கன்னா ஒரு தாய்மொழியில் விவசாயத்தை கற்பிக்கணும். அந்த தாய்மொழியில் விவசாய புத்தகங்கள் நிறைய வரணும். அப்போ தான் அந்த தாய்மொழி வந்து முழு அமைப்பு முழு அந்த மக்கள் வந்து முழு பலன் பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வளர்ந்து வர டெக்னாலஜியில் வளர்ந்து வர இணையதளத்தில்
நம்ம பசுமை விவசாய உலகம் வந்து இந்த மாதிரி நிறைய எங்களை மாதிரி நிறைய இளைஞர்களையும் நிறைய விவசாயிகளையும் அவங்களோட அனுபவத்தை எடுத்து பதிவு செய்து இந்த விவசாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறதுனால என்னோட சார்பாகவும் எங்களோட சாந்தி ஆன்லைன் பிளான்ஸ் டீம் சார்பாகவும் பசுமை விவசாய உலக சேனல்காரர்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் பசுமை விவசாயம் உலக நேயர்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ சாரோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான செடிகள் வாங்கிக்கலாம். ரொம்ப நன்றி சார், உங்களோட தொழில் மேலும் சார் என்னோட சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றியா.